அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. யாரு அந்த நேரத்தில் லொட்டு லொட்டுன்னு அண்ணே வாங்கண்ணே, முதலாளி அண்ணே, சம்பளம் கொடுக்குறேன்னே. என்னண்ணே போன காரியம் என்னாச்சு? மங்களகரம் நடந்ததா? உங்க அக்கா அம்மா சம்மதிச்சதா? அதெல்லாம் வேணாம், லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பண்ண முகூர்த்தம்? முகூர்த்தம் இருக்கட்டு, ஒரு முக்கியமான விஷயம். ரயில் ஒரு பொண்ணை பார்த்த டெல்லி டூரிஸ்ட், ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது, காப்பாத்தி கூட்டி வந்திருக்கேன். எங்கண்ணே? வெளியில் நிக்க வச்சிருக்கேன். என்னண்ணே உங்க தகுதிக்கெல்லாம் வெளியே நிக்க வைக்கலாமா? என்ன தகுதி? வெளியில் இருக்கிறவங்க உள்ள கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி. என்ன முதலாளி? மூணு கத்திரிக்கோர ரெண்டு சீப்பு வச்சிருந்தா நான் முதலாளியா? சும்மா ஏய் உள்ள வா. ஓ வாட்டி பீட்டி, என்னடா உச்சு குட்ற? இவ என்ன நாயா? அண்ணே இந்த பொண்ணு மூக்கு முழியுமா? மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. அப்பையா ஏ சோட்டா கோனு ஹ? என்ன இருக்குது? சோடா போய் கொண்டு வராங்கது. நஹி ஏ லடுக்கா கோனு ஹ? கடுக்கா கிடைச்சா கொண்டு வராங்கது. நஹி நஹி, இந்த பையன் யாருன்னு கேக்குற? இந்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க. இவன் நம்ம சர்வன். ஆச்சா, சிப்பந்தி, வேலைக்காரன், வசதி கூட்டுறவன். இது டைப் டைப்பா சொல்லிக்கிட்டு தலையெல்லாம் கரல் கரலா வச்சிருக்கிறியே, உன்ன ஓனர் நினைச்சிருச்சுன்னா? அபையா ஓ பேட்டா, ஜிஸ் தேஷ் மே கங்கா பாதி ஹே, ஹாத்தி மேரா சாத்தி, ஜனக் ஜனக் பாயில் பாஜே, ஏக்கு துஜா கேலியா? என்ன இது? இதெல்லாம் இந்தியில கவிதை போல் இருக்கு, இதெல்லாம் நமக்கு புரியுமா? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அர்த்தம். அண்ணே இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு ஒரு தீட்டு தீட்டி அள்ளி போடுங்க. என்ன சலூன் லெவல்லே சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கங்கண்ணே. அது டெல்லிடா. டெல்லியா இருந்தா டெல்லியோட தான் சம்பந்தம் வச்சுக்கணும். இது ரொம்ப பேருக்கு புரியல, எனக்கு புரியுது. அது ராயல் ஃபேமிலி, திருப்பி அனுப்புறதான் மரியாதை. பின்னால பிரச்சனை வருமா? வராதுண்ணே. இது நம்மால் படத்துல கூட கிளைமேக்ஸ்ல சரியா போச்சு. நீ எங்க அக்கா மகளை கட்டிட்டீங்கன்னா 25,000 பணம் தர்றேன், 15 பவருக்கு நகை போட சொல்றேன், இந்த கடையவே உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அண்ணு கடையை என் பேருக்கு எழுதி வைக்க போறீங்களா? ஏச்சி, இது ராயல் லுக்குடா, இது கூட நான் அட்டாச்மெண்ட் வச்சிட்டு இருக்க அப்புறம் இந்த கத்தியை கத்திரி கோலெல்லாம் தொட்டு அசிங்க இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அப்படி செய்யுங்க. என்ன ஏ தம்பி, நீ ரொம்ப குறுகர்னே. ஏய் ஏய் முனுசாமி, ஏண்டாள்ற? ஏ அண்ணே, அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் என்ன கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க? டே அதனால என்னடா, நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேன், அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1,500 ரூபா. 1,500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டு கொல்ல போறதுல இந்த 1,500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா? ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்னே, எனக்கு பெருசு இல்லையா? அதனாலதான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே ஒரு சின்ன, என்னடா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆமாண்ணே. சரி வை, வாங்க. நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுற கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்க அண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்துட்ட. போதும். ஏதுக்கிற? உங்க முன்னாடி பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன்? உங்க முன்னாடி பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்ட? என்ன ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? என்னது? பத்திரம். நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க, ஒரு சின்ன கையெழுத்து போடுங்கண்ணே. பேனா கொடு. நாய எச்சிக்கல எச்சிக்கல. எனக்கு தெரியண்டா, நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறா. நாய நீயாச்சு, உன் கடையாச்சு, என் லெவலே வேறடா. நான் டெல்லி, போடா போடா. அப்பா என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, இவனும் குண்டு அவளும் குண்டு, எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காலம் செலவு பண்ணல, எல்லா செலவும் அக்காவுக்கு தான்.
கடைய கொடுத்துட்டீங்க? இதையும் குடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா வச்சிருக்கேன். என்னது அந்த பொட்டியடு? எடுத்துட்டேன். இந்த சாவி தெற பின்னால வரவில்ல. நமக்குன்னு பத்து பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்ன டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிடு சொல்றீங்களா? கேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு கூட பால், ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருவுக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்தணுமே எப்படி? சும்மா வா, 20,000 பணம் கொடுத்து நகப்பட்டில கல்யாணம் பண்ணி கொடுத்தங்க. போட்டா இப்படி எதிங்கிறது? எங்க மாமா கடை வரை எழுதி வச்சாரு இல்ல? ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒண்ண வச்சு தீனு போட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்கினீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமா பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒண்ண வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்டுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழை தோப்பு, பன்னி பண்ணை, இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணிங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கு இருக்க, அடையாற ஆழம் வர மாதிரியா இருக்க, சுத்தி சுத்தி ஓடியாற வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க. பிசலரி வாட்டர், என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல, டிசீஸ் வந்துடாது. நான்சென்ஸ். புதுசா கொண்டு வா தம்பி. இங்க கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ? நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமே. யூ? யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா, அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ அம் சோ சாரி, நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சிட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு, அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான், நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேலை கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாது. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது, எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கடா. பாவம், ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுனா பேய் இறங்கும்பாங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்க ஐயா, இந்தியாவில புத்தி சொல்றவங்க தான் ஐயா ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. நம்ம தொழில சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாக்கியா வரப்பு, பாலத்து கீழே, இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாய குளிப்பாட்டி நடுவட்டுல வச்சாலும் அது வாலாடிட்டு தான் இருக்கும். ஆட்டம்னு தெரியுமல்ல, வாரை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவேட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்! கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது, ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கன்னு தெரியுமல்ல. அப்ப நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே. யார் அவன் கார்பரேஷன்?
அண்ணே நீங்களா? எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன். எப்பா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? இந்த பீப்பாய பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன். எப்பா நான் தப்புச்சண்டா? மாமா டாட்டா. ஆமா நான் புரொடியூசரு. மாமா டாட்டா, அப்பா டாட்டா, தாத்தா டாட்டா, டைட்டிலே சொல்லு. போடி ஏய் வாடாங்க. நான் எல்லாம் கடையில் நின்றுட்டு வேலை செஞ்சு பழக்கம், உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல, நடந்துகிட்டே என்ன புடலையும் இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ. வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வருவோம். டேய் மண்டை, இந்த கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க, திரும்பி வரும்போது இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. ஏய் குத்திருவேன், அடிச்சிருவேன். இதுவரைக்கும் நான் 4 பேரை முழுங்கிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட், அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடிவெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணா? ஏதாவது முடிவெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே. கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு, 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய் எப்போ ஒரே மாதிரி இருக்கடா, இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி. என்ன சாரி? ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதச்சது தமிழ் இல்ல, ஹிந்தில. ஆமா கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்கார திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னானா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா? தஞ்சாவூர்ல நெல் விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ண, ஆட்டு பண்ண, இத்தனையும் வேணுமே? அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பறம் வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவளுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை ஏமேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கு வேணும் குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நாயை கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்கண்ணே. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ்,
பப்ளிக் டிசீஸ் வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே. அதேதான், இன்னமே சொல்ல மாட்டேன்னு என்ன வேலை சேர்த்துக்கங்கண்ணே. என்ன கண்ணே பாமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசலன்னா காதை வெட்டிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா. அதே இந்த நாய்கிட்ட சொல்லுங்க, யாராவது 50 பைசா கண்ணில் காட்டினா அப்படியே ஓடி போயிடுவான். இனிமே ஓட மாட்டேன்னே, கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய, ஒரு மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.